Hello friends, welcome to my channel Automobile Tamilil. In the video la namm edha patti paakaporona front wheel drive patti paakaporom. The front wheel drive na enna, idhula ethana layout irukku, idoda advantages enna, disadvantages enna, idella patti detail la paakaporom. Ipo first vandu vaganatha yekkakoodiya sakkarangala poruthu namba vaganangala vandu naangu vagaya pirikalam. First vandu front wheel drive vehicles, rendavathu vandu rear wheel drive vehicles, moonavathu vandu four wheel drive vehicles, appuram all wheel drive vehicles. இந்த மாதிரி வாகனத்தை இயக்கக்கூடிய சக்கரத்தை பொறுத்து நான்கு வகையை பிரிக்கலாம். அதுல வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் vehicles பத்தி தான் பார்க்க போறோம். ஃப்ரண்ட் வீல் டிரைவ்னா என்னன்னா வாகனத்தோட முன்னாடி இருக்கிற இரண்டு சக்கரங்கள் தான் வந்து வாகனத்தை இயக்கும். பின்னாடி இருக்கிற ரெண்டு சக்கரங்களும் வந்து சப்போர்ட்டிங் வீலா தான் செயல்படும். அந்த ரெண்டு வீலுக்கும் என்ஜின்ல இருந்து எந்த பவரும் போவாது. என்ஜின்ல இருந்து கியர் பாக்ஸ் மூலமா முன்னாடி இருக்கிற ரெண்டு வீலுக்கு மட்டும் தான் பவர் போகும். இந்த முன்னாடி இருக்கிற ரெண்டு வீலும் சுத்தி தான் வாகனத்தை வந்து நகர்த்து. ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார்ஸ் எப்படி செயல்படும்னா நம்ம ஒரு வாகனத்தை முன்னாடி இருந்து இழுக்கிற மாதிரி தான் இந்த கார்கள் வந்து செயல்படும். அதாவது என்ஜின் வந்து வண்டியோட முன்னாடி இருக்கிறதுனால ஒரு வாகனத்தை நம்ம முன்னாடி பிடிச்சு இழுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, கயிறு கட்டி எப்படி ஒரு ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுது அதே போலதான் இந்த காரும் வந்து செயல்படும். ஏன்னா என்ஜின் வந்து காரோட முன்பக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து முன்னாடி இருந்து அப்படியே காரை இழுத்துட்டு போகும். இந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவில் வந்து மூணு லே அவுட்ஸ் இருக்கு. அதாவது என்ஜினை எங்க பொறுத்துறோங்கிறத பொறுத்து மூணு லே அவுட்டா இதை வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லாங்கிடியூடினல் என்ஜின், அதாவது என்ஜின் வந்து வண்டியோட ஃப்ரண்ட் சைடில் பொருத்திருப்பாங்க, ஆனால் லாங்கிடியூடினலாக பொருத்திருப்பாங்க. காருக்கு நேர்கோட்டிலே அந்த இன்ஜினை வந்து பொருத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது கியர் பாக்ஸ் இருக்கும். கியர் பாக்ஸ்லேருந்து டிஃபரன்ஷியல் மூலம் வீலுக்கு பவர் போகும். செகண்ட் ஒன்று வந்து மிட் என்ஜின். மிட் என்ஜின்னா ஃப்ரண்ட் வீலுக்கு ரியர் வீலுக்கு நடுவில் வந்து என்ஜினை பொருத்திருப்பாங்க. இன்ஜின்லேருந்து கியர் பாக்ஸை வந்து முன்னாடி பொருத்திருப்பாங்க. கியர் பாக்ஸ்லேருந்து டிஃபரன்ஷியல் மூலமாக வீலுக்கு வந்து பவர் போகும். அடுத்தது வந்து டிரான்ஸ்வர்ஸ்லி மவுண்ட் ஃப்ரண்ட் என்ஜின், டிரான்ஸ்வர்ஸ்லி மவுண்ட் என்ஜின். அதாவது என்ஜின் வந்து வண்டியோட முன்பகுதியில் தான் பொருத்திருப்பாங்க, ஆனால் என்ஜினை வந்து லாங்கிடியூடினால ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ஜினை வந்து டிரான்ஸ்வர்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது வண்டியோட நேர்கோட்டுக்கு குறுக்கு வெட்டில் வந்து என்ஜினை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ஜின்லேருந்து கியர் பாக்ஸ் மூலமாக வீலுக்கு வந்து பவர் போகும். இந்த ஃப்ரண்ட் என்ஜின் லாங்கிடியூடினல் டைப் வந்து சில ஆடி கார்ஸில் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மிட் என்ஜின் லே அவுட் வந்து 1960s வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பெரும்பாலும் எதுலையும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இருக்க 90% கார்ஸில் வந்து இந்த ஃப்ரண்ட் இன்ஜின் டிரான்ஸ்வர்ஸ் லேஅவுட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஃப்ரண்ட் இன்ஜின் டிரான்ஸ்வர்ஸ் லேஅவுட்டில் என்ஜினை வந்து காரோட முன்பகுதியில் வீலுக்கு முன்னாடி டிரான்ஸ்வர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது என்ஜின் கூடிய டிரான்ஸ்மிஷன் இருக்கும். டிரான்ஸ்மிஷன்லேருந்து டிஃபரன்ஷியல் வந்து டிஃபரன்ஷியல்லேருந்து வீலுக்கு வந்து பவர் வந்து போகும். ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வெஹிக்கிள்ஸில் ரியர் வீலுக்கு எந்த பவருமே போகாது. இது ஒரு சப்போர்ட்டிங் வீலாக தான் செயல்படும். இந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ஜின் இருக்கும், அதுக்கப்புறம் கியர் பாக்ஸு, கியர் பாக்ஸ்லேருந்து டிஃபரன்ஷியல், டிஃபரன்ஷியல்லேருந்து ரெண்டு டிரைவ் ஷாஃப்ட் மூலமாக ரெண்டு வீலுக்கு சரிசமமாக பவர் வந்து பிரித்து கொடுக்கப்படும். இந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வெஹிக்கிள்ஸில் வந்து ஃப்ரண்ட் வீல் தான் வந்து வாகனத்தை இயக்குது. ஆனால் இந்த ஃப்ரண்ட் வீலுக்கு இன்னொரு முக்கியமான வேலையும் இருக்குது, வாகனத்தை வந்து ஸ்டியர் பண்றது. அதாவது வாகனத்தை வந்து வளைக்கிறதுக்கும் ஃப்ரண்ட் வீல் தான் யூஸ் ஆகுது. அப்போ நீங்க டிஃபரன்ஷியல் வந்து ஃபிக்ஸ் பண்ற ஷாஃப்ட் வந்து சாலிட் ஷாஃப்டா இருந்துச்சுன்னா உங்க வாகனத்தை வந்து நீங்க கரெக்டா வந்து திருப்ப முடியாது. அதுக்காக தான் இந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வெஹிக்கிள்ஸ்ல வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஜாயிண்ட்னு ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்றாங்க. இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஜாயிண்ட்ல வந்து ரெண்டு பால் ஜாயிண்ட் இருக்கும். டிஃபரன்ஷியல்ல இருந்து டிரைவ் ஷாஃப்ட் கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு பால் ஜாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டிரைவ் ஷாஃப்ட் வீலோட கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு பால் ஜாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஜாயிண்ட் வந்து வாகனத்தில் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல டிஃபரன்ஷியல் இருக்கும், ஒரு வீலுக்கு வந்து இந்த பக்கம் டிரைவ் ஷாஃப்ட் இப்படி இருக்கும், இந்த இடத்துல ஒரு பால் ஜாயிண்ட் இருக்கும், அப்புறம் இங்கே ஒரு பால் ஜாயிண்ட் இருக்கும், இன்னொரு வீலுக்கு இந்த இடத்துல ஒரு பால் ஜாயிண்ட், இங்கே ஒரு பால் ஜாயிண்ட் இருக்கும். இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஜாயிண்ட்டுக்கு வந்து ரெண்டு முக்கியமான வேலை இருக்கு. இங்கே நம்ம வாகனத்தில் வந்து ஃப்ரண்ட் வீல் தான் வந்து டிரைவ் வீல். அப்போனா இந்த ஃப்ரண்ட் வீல் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த வீல் ரொட்டேட் ஆகிட்டு இருக்க சமயத்திலேயே வந்து வீலை வந்து ஈஸியாக வளைக்கிறதுக்கு வந்து இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஜாயிண்ட் வந்து யூஸ் ஆகுது. இந்த ஃப்ரண்ட் வீல் தான் டிரைவ் வீலாக இருக்குது. நம்ம மேடுபள்ளமான ரோடில் போகும்போது சஸ்பென்ஷன் ஆக்ஷனுக்கு வந்து இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஜாயிண்ட் தான் யூஸ் ஆகுது. இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஜாயிண்ட் இல்லாத ரிஜிட்டான ஒரு ஆக்சல் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷனும் கிடைக்காது, வாகனத்தை வந்து நம்மளால வளைக்கவும் முடியாது. அதுக்காக தான் இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஜாயிண்ட்ங்கிறத இந்த முக்கியமான மெக்கானிசத்தை வந்து இந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஜாயிண்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்ததான் இந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார்ஸோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் இப்போ இருக்கிற 90% கார் வந்து இந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லே அவுட்டில் தான் தயாரிக்கிறாங்க. ஏன்னா இந்த காரோட தயாரிக்கிற காஸ்ட்டு, விற்கிற காஸ்ட்டு எல்லாமே ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா இதில் வந்து குறைந்த பாகங்கள் தான் இருக்குது. அதனால் இந்த காரை வந்து தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி. அதே போல் இந்த காரோட வெயிட்டும் கம்மியாக இருக்கிறதுனால இந்த காரில் வந்து நமக்கு பெட்டர் ஃபியூல் எக்கனாமிக் கிடைக்கும். அப்புறம் engine வந்து compact front side ல கொடுத்தறதுனால உங்களுக்கு passenger compartment ல வந்து அதிக இடம் இருக்கும். இப்போ அதே போல இந்த engine வந்து வீலுக்கு மேலயே கொடுத்திருக்கிறதுனால low traction surface அதாவது ice அப்புறம் wet road எல்லாம் வந்து ஓடும்போது இந்த vehicle ல வந்து better traction வந்து கிடைக்கும். Disadvantages வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த vehicle ஓட center of gravity வந்து கொஞ்சம் வாகனத்துல சென்ட்ரல் இருந்து மூவ் ஆகி ஃப்ரண்ட் சைடுல இருக்கும். அப்ப ரொம்ப ஹை ஸ்பீட் போகும்போது ஸ்டெபிலிட்டி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே போல ஹை ஸ்பீட்ல போய் இந்த வாகனத்தை வந்து வளைக்கும்போதும் வாகனம் வந்து ஓவர்ஸ்டீர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓவர்ஸ்டீர்னா நீங்க கொடுத்த ஸ்டீரிங்கோட அதிகமா வளையறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. லோ டிராக்ஷன் கண்டிஷன் அதாவது இப்ப சேறு சகதி நெறிஞ்ச ரோடு அதுக்கப்புறம் ஐஸ் ரோடு மழை பெஞ்சு இருக்கிற ரோட்லாம் வந்து காரை நிறுத்திட்டு மூவ் பண்ணும் போது இந்த கார்ல வந்து டிராக்ஷன் லூஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃப்ரண்ட் வீல் தான் வந்து உங்களுக்கு டிரைவ் வீல்ஸா இருக்கிறதுனால இந்த டிராக்ஷன் லூஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. வீல் வந்து சேறு சகதியில மாட்டிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார்ஸ் வந்து நார்மல் ரோடு கண்டிஷன்ஸ்க்கும் பேசஞ்சர் காருக்கும் தான் சூட்டபுளா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து அழுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.